புத்தகம் மூலமாக நீங்கள் பிறரை அறியலாம், அதுபோல் உங்களையே நீங்கள் அறியலாம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். புக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, ஓகே, வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காமன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம், ஷார்ட்கட் அண்ட் ஃபார்முலா பார்க்க போகிறோம். பார்ட் டூ. பார்ட் ஒன் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் கியூபோட வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 30 கியூப் வரைக்கும் என்ன வேல்யூஸ்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சில ஷார்ட்கட் வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஷார்ட் கட்னா கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, 25 ஸ்கொயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க சம் கிளப் போயிடலாம். முதல் சம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 15625 அட் 8% பர் ஆனம் ஃபார் 3 இயர்ஸ் காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகேங்களா? தமிழில் சொல்கிறேன். ருபீஸ் 15625 ஆண்டு வட்டி வீதமானது 8% எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? காமன் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட்டு கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்னது? A=P×1+R/100 என்னடா ஃபார்முலா போகிற ஷார்ட் கட்டுன்ற? ஆமாம், இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இந்த 15625 அப்படியே போட்டு அடிச்சுக்கிட்டு பெருசு பெருசாக எழுத்துட்டு போயிட்டுருப்பீங்க. அதுமாதிரிலாம் பண்ண தேவையில்லை. உள்ளே வந்து நம்ம மார்க் பதில் 8 போட்டோமா, எல்சிஎம் எடுக்கிறோம், கீழே 100 இருக்கும், மேலே வந்து அந்த 100×1 வருமா, +8 ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்துட்டோமா? ஆ, இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம உள்ளே இருக்கிறது மட்டும் ஃபஸ்ட் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டாக்க நம்மளுக்கு வருது 27/25 ஹோல் கியூப் வருதா. இந்த 15625க்கு பார்த்தீங்கன்னாக்க 25 கியூப் தான் வந்து 152. ஓகேங்களா? 15625. ஸோ உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி நீங்கள் மீன் 30 கியூப் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே நேராக நீங்கள் 555 போட்டுருவீங்க. ஓகேங்களா? இல்லைனாக்கா நீங்கள் டேரெக்டாக 25 கியூப்னே போட்டுக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா உங்களுக்கு கீழே வந்து 25 கியூப் தான் கிடைக்கும். ஸோ டேரெக்டாக இது இதையும் கட் பண்ணிடலாம். பாக்கி வந்து 27 கியூப் தான். உங்களுக்கு 27 கியூப் வேல்யூ ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணாமல் 196/83 போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்த இங்கே ஸ்டெப் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொண்டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ டேரெக்டாக ஸ்டெப்பை போட்டு போயிட்டு இருப்பீங்க, நீங்கள் மற்றவங்களோட ஸ்பீடாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஈக்குவல் காம்படிஷன் யாருனாக்கா, பேங்கிங் படித்தவங்களாம் டிஎன்பிசிக்கு வராங்க, இல்லைனாக்கா டிஎன்பிசி படிச்சுட்டு பேங்கிங் படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கனாக்கா, சில பேர்லாம் வந்து யூபிசி முடிச்சுட்டு இங்கே வராங்க. ஸோ நீங்கள் அவங்களாம் டைம் கன்சியூம் பண்ணிட்டு இதை நீங்கள் அடித்தா தான் ஜென்ரல் ஸ்டடிஸில் டைம் ஒதுக்க முடியும். ஸோ இதெல்லாம் படித்து தான் ஆகணும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கியூப்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? ஸோ இருக்குது ஸ்கொயரில் சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறது ஐடியா இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன். 11 ஸ்கொயருக்கு 121 தான் உங்களுக்கே தெரியும். 13-க்கு 14-க்கு ஒரு சின்ன சேஞ்ச் தான், 169/196 இருக்கும். ஓகேங்களா? இந்த 21 ஸ்கொயர் பாருங்களேன், நடுவில் 25 ஸ்கொயர் வந்து 625, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 24-க்கு 26-க்கு பார்த்தீங்கன்னாக்கா 576 இது பாருங்கள், 576-676 அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்களேன், 529-729, 484-784, அங்கே 441 இருக்கும், இங்கே 841 இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது 900. ஸோ இதுமாரி நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் சைடில் போய் எழுதி வச்சிடலாம். இந்த 21 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் எழுதி வச்சிடலாம். அதேமாதிரி கியூபுக்கும் ஒரு சில இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்தமாரி ஷார்ட்கட் வச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 27 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, 7 வந்து பின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க, B²(2AB)BA². இதுமாரி கண்டுபிடிங்க. முதல்ல பி ஸ்கொயர் என்னது? 7 தானே. இங்கே இந்த ஸ்கொயர் விட்டுருங்க. ஓகேங்களா? கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஸ்கொயர் மறந்துடுங்க. 27 தான், ஏ வந்து 2, பி வந்து 7. ஓகேங்களா? இப்போ பி வந்து ஸ்கொயர் பண்ணுறோம், 7² = 49 வரும். அப்படியே 9 மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 4 வந்து அப்படியே தனியாக வச்சுக்கோங்க, இது வந்து ரிமைண்டர் வச்சுப்போம். 2AB, ஏ என்னது 2, பி என்னது 7, 2 7 = 14 × 2. ஓகேங்களா? அப்போ என்னது? 28 வருமா? இந்த 28 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 4 ஆட் பண்ணுங்கள், 30-32 ஆகிடுமா? இந்த 32 2 எடுத்து தனியாக வெளில வச்சுருங்க. ஓகேங்களா? 3 எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் வந்து ஏ என்னது 2, அப்போ ஸ்கொயர் என்னது 4. இந்த 4 இந்த 3 ஆட் பண்ணுங்கள், 7. ஸோ 7 இங்கே போட்டுக்கோங்க. இப்போ ஆன்சர்னால் இந்த 7, இந்த 2, இந்த 9. ஸோ 729. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. நிதானமாக போட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க ஸ்கொயர் தெரியலாக்க நீங்கள் இப்படி போட்டு போயிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப டெப்த்தான வீடியோ தனியாக போட்டுங்க, அதை பார்த்துக்கோங்க. இப்போ 15 ஸ்கொயர் இருக்குனாக்க இதுக்கு என்ன ஷார்ட்கட்னாக்க, 5 ஸ்கொயர் என்னதுங்க 25, அது தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. இந்த 1 இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நம்பர் என்னது 2, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறக்கா. ஸோ 2 வருமா? அந்த 2 வரத்துக்கு முன்னாடி எழுதிருங்க, அவ்வளோதான். ஸோ 225. ஓகேங்களா? அவ்வளோதான் ஷார்ட்கட்டு, வேறு ஒன்றுமே இல்லை. செகண்ட் சம் போயிடலாம். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 1000 அட் த ரேட் ஆஃப் 10% பர் ஆனம் ஃபார் 18 மந்த்ஸ் வென் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா?
அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியானது அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 1000 ஆண்டு வட்டி வீதம் 10% எனில் 18 மாதங்களுக்கு கூட்டு வட்டி காண்க. ஓகேங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 18 மந்த்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ மந்த்ஸ் வந்து இயரை கன்வெர்ட் பண்ணாக்கா டிவைட் பை 12. ஓகேங்களா, ஏன் 12 டிவைட் பண்ணுறோம், 12 மாதம் இருக்கிறதால நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 3/2 இயர்ஸ் கிடைக்குதா. அங்கே நான் கச்ச மச்சம் நடிச்சது என்னன்னு பார்க்குறீங்களா, கேல்குலேஷன் தப்பு பண்ணிட்டேன். ஸோ நீங்களுமே தப்பு பண்ணாமல் பார்த்து அடிங்க சரிங்களா. அதனால தான் அப்படியே வச்சுட்டேன். ஹாஃப் எலி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா a = p (1+r/100)2n. நல்லா பாருங்கள், ஹாஃப்னா என்னது 1/2. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி 100 இருக்கோம், இங்கே 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம். மேலே வந்துட்டு n தான் இருக்கும், ஸோ 2n போட்டோம். ஏன் 2n போட்டிருக்கோம், நம்ம இயர் வந்து இப்போ ஜஸ்ட்டாக 1 இன்ச்சுனா 1 போட்டு போயிட்டு இருக்கலாம், என்னும் போட்டுருக்கலாம். இப்போ நம்மளுக்கு 6 மாதம் பிரிக்கிறோம். அப்போ இது எப்படி எழுதலாம், நீங்கள் 6 வருஷத்துக்கு நீங்கள் 6% வாங்க, நேற்று இந்த கதைலாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ வருஷத்துக்கு 6% வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 1000 6% 10% வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 10%. அப்போ எவ்வளோ வரும், அப்போ 1000 100 வருமா. ஓகேங்களா, அப்போ இவன் வந்து 6 வந்து காசு தரணும். எப்படி இருந்தாலும் அந்த 10% தான் நம்மளுக்கு தருவான். என்ன பண்ணுவோன்னா, இந்த 5% பிரித்து கொடுத்துருவோம் 6 ஒரு தடவை. ஓகேங்களா, எப்படி இருந்தாலும் அவன் அந்த 100 தாண்ட மாட்டான். அதுதான் லாஜிக்கு, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 2 × 6 அதுதான் இங்கே வந்து என்ன நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படி கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கே என்ன கொடுத்துறோம், 18 மந்த்ஸ் கொடுத்துறோம். 18 மந்த்ஸ் என்ன கன்வெர்ட் பண்ணால் 3/2 நல்லா பாருங்கள், 3/2 வந்துருச்சா, 2 கேன்சல் ஆகிடுமா. ஸோ ஜென்ரலாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் டெசிமலாக மாற்றிடாதீங்க, புள்ளி வேறு மாதிரி எழுதிடாதீங்க, அப்படியே வைங்க, அதை வச்சு நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பியோட வேலேருந்து 1000 1+10/200 ஸோ 0 கேன்சலா. அப்போ வந்து மெல்சியம் எடுத்தோம்னா 21/210/200 அந்த 0 நம்ம கட் பண்ணலங்க இங்கே. ஓகேங்களா, ஸோ நம்ம டேரெக்டாக இப்படி எடுத்துட்டோம். ஸோ 210/200 ஸோ 0 கேன்சல். ஸோ 21/20³ இருக்கா, இது எப்படி எழுதலாம், 21³/20³ எழுதலாமா. ஓகேங்களா, இது எப்படி எழுதலாம், 3 கட்டிடுமா, அப்போ கீழே வந்து 8 இருக்குமா. ஸோ ஃபுல்லாக கேன்சல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வருங்க, என்ன கிடைக்குனாக்கா 11576 கிடைக்குது. ஓகேங்களா, 11576 கிடைக்கும். அது எப்படி கிடைச்சிருக்கு, இந்த இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 96/1/8 கிடைச்ச வச்சோம்னாக்கா இந்தமாதிரி வேலி கிடைக்குது நம்மளுக்கு வந்துட்டு. இப்போ வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க, ஸோ அமௌண்ட் வந்து நம்ம பிரின்சிபலில் கழிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ 157.6 அதுதான். ஸோ அங்கே தேர்ட் சம் போயிடலாம். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 16,000 அட் 20% பர் ஆனம் ஃபார் 9 காம்பவுண்டட் குவார்டர்லி. ரூபாய் 16,000 9 20% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்து காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டி காண்க. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டுருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 9 கொடுத்துட்டாங்க. அப்போ 9 கன்வெர்ட் பண்ணால் 12 டிவைட் பண்ணுவோம், ஸோ 3/4 இயர் கிடைக்கும். குவார்டர்லி ஃபார்மில் என்னது, அப்படியே அங்கே வந்து 2 போட்டோமா, இங்கே 4 போட்டு கட்டிதான், 2 போட்ட இடத்துல a = p(1+r/400)^4n. ஓகேங்களா, ஏன் இங்கே 4 போட்டிருக்கோம், 3 மாதம் வருஷத்துக்கு, அப்புறம் 4 3 மாதம், ஸோ 4 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சரி வாங்க அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஆரோட வேலி 20, ஸோ ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணனாக்கா ஃபுல்லாக கட் ஆகிடுமா, ஸோ ஈஸியாக கட் ஆவீங்க. ஸோ கீழே 20 கியூப்னா 8,000. ஸோ 21 நம்ம ஆல்ரெடி நம்ம கியூப்பில் ஞாபகத்துக்கிட்டோம்னாக்கா 9 to 6 சொல்லி நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லைனாக்கா 21 × 21 × 21 சொல்லி மல்டிப்ளை பண்ணி நீங்கள் போகிறதுல வாழ்க்கையை விருத்துறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து 30 கியூப் நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட் வச்சு மனசில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா வேலை முடிஞ்சிடும், சீக்கிரமாக போடலாம். இதான் ஷார்ட்கட்டு, நிறைய பேர் இதை யோசிக்க மாட்டாங்க, உட்காந்து பிரித்து பிரித்து போட்டுட்ருப்பாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன்று ஸ்கொயரில் கட் ஆகும், இல்லைனாக்கா கியூப்பில் கட் ஆகும், அப்படி தான் காம்படிஷன் சான்ஸ் வருது. பழைய இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் எடுத்து பார்த்துட்டேன், இப்படி தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இதை ரொம்ப டெப்த்து பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இதை படிக்கிறதுக்கு கவலைப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, டைம் வேஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. வெறும் இந்த 30 கியூப்பர் டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், செம்ம சீக்கிரம் போட்டுடலாம். ஓகேங்களா, சரி வாங்க, நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடச்சிச்சா. ஸோ இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பிரின்சிபலில் கழிச்சிட்டோன்னாக்கா 2,822 கிடையாது, அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அடுத்த சம் பார்ப்போம். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 20,000 அட் 15% பர் ஆனம் ஃபார் 2 years 4 months. ரூபாய் 20,015% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 2 ஆண்டுகள் 4 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. 2 years 4 months கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்படி கொடுத்துட்டாங்கனாக்கா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க. அவங்களுக்கு வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, இயர்ஸ் வந்து 2 years 4 months. 4 எப்படி டிவைட் பண்ணுவீங்க, 4/12. ஸோ அப்போ 1/3 அப்போ 2 × 1/3 கிடைக்குதா. இப்படி உங்களுக்கு வந்துட்டு
ஒரு 2 இயர் 1 இயர் 3 இயர்னு கொடுக்காம 2 × 1/3 இயர் கொடுத்தாங்க. அந்த ஃபார்முலா என்னன்னாக்க ஏ ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் 2. அந்த 2 எங்கேருந்து வந்துச்சுனாக்க இந்த முதல்ல ஒரு நம்பர் இருக்குல்ல இந்த 2, ஐ மீன் இந்த 2 ஓகேங்களா, இந்த 2 எடுத்து நம்ம இங்கே போட்டுருவோம் ஓகேங்களா, இந்த 1/3 எடுத்து நம்ம இங்கே உள்ளே இறக்கிறோம் ஓகேங்களா, அவ்வளோதான் இதான் ஃபார்முலா 1/3 R/100. ஸோ அடுத்தது பாருங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் ஃபுல்லத்தையும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே கட் பண்ணி தான். ஸோ இங்கே 315/300 வந்துருச்சா, ஸோ 115/100 இங்கே எல்சிஎம் உள்ள எடுத்தோன்னே ஃபுல்லாக கட் பண்ணினாக்க 23/20 ஹோல் ஸ்கொயரா, அங்கே வந்து 63/60 வருதா. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி கொண்டு வந்தீங்கனாக்க உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் என்னன்னாக்கா 2777.2.5 கிடைக்கும் ஓகேங்களா. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணுனாக்கா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் கழிச்சிட்டோன்னாக்கா 7772.5 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஹேண்ட் ரைட்டிங் கண்ட்ராவே இருக்குதுன்னு சொல்லிட்டு திட்டுறதுக்கு ஒரு சில பேர் ரெடியாக இருக்கிறீங்க. நாம என் ஹேண்ட் ரைட்டிங் அசிங்கமாக தான் இருக்கும் நான் தெளிவாக ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனாலும் நான் கொடுக்குற எக்ஸ்பிளேஷனை கவனிச்சிங்கனாக்கா உங்களுக்கு சம்மு புரிஞ்சிடும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து பொறுமையாக ஒவ்வொரு சமமாக சொல்லிட்டுருக்கிறேன் ஓகேங்களா. ஏன் என்னடா ஃபாஸ்ட்டாக போகிற ஸ்டெப்ஸில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கனாக்கா நேற்று ஒரு வீடியோ போட்டேன், அதில் ரொம்ப தேவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் ரன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் கொஸ்டின் நான் சொல்லிட்டேன், நீ கொஸ்டின் எடுத்து நீங்கள் நீங்களே சால்வ் பண்ணும், அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. சார் அஞ்சாசம் பார்ப்போம். இது வந்து டைப் 2ங்க ஓகேங்களா. த ப்ரெசென்ட் ஒர்த் ஆஃப் ருபீஸ் 169 டியூ இன் டூ இயர்ஸ் அட் 4% பர் ஆனம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 4% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தொகையானது ₹169 எனில் அசலை காண்க. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு டியூ அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 169 ரூபா கொடுத்துட்டாங்க, 2 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா, 6% கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஆனால் ப்ரெசென்ட் ஒர்த்துன்னு இங்கே ஒரு வார்த்தை வந்திருக்கு, அதுக்கு வந்துருச்சுனாக்கா நம்மளுக்கு ஃபார்முலா என்னாக்கா X/1 + R/100 ஹோல் பவர் இதான் ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ எக்ஸ் என்னாக்கா அங்கே ருபீஸில் ஒரு வேல்யூ இருக்குல்ல அதுதான் அந்த எக்ஸு ஓகேங்களா. ஆரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், என்னுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் ஃபுல்லாக கட் ஆகிடும். ஸோ இங்கே 169 இருக்குல்ல அதை நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா 13 × 13 ஸ்கொயர் தான் 169. ஸோ சொன்னால இப்போ 13 ஸ்கொயர் தெரிஞ்சு இங்கே இருக்கலாம். ஏன் இங்கே 13 பிரிக்கிறேனாக்க கீழே பாருங்களேன் 26/25 இருக்குது, அதை நம்ம எப்படி எழுதலாம் 25/26 எழுதலாம், அங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஓகேங்களா. இப்போ 25 × 25 / 26 × 26. ஸோ 13 × 26 வந்து 2 டைம்ஸ் வரும், அதனால் நம்ம வந்து 169 ரெண்டாக பிரிச்சிட்டோம் 13 × 13 ஓகேங்களா. ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் 156.25 அவ்வளோதான் ஆன்சரு. அடுத்த சம் பாருங்களேன் ஓகே 7th சம்மா அக்கா ஏதோ சம்ம விட்டுட்டேனா, வெரி குட், சரி பரவாயில்ல, சரி ஓகே. இந்த செம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல நம்ம இந்த டைப் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நேற்று இந்த 6th செம் வந்து நடத்திட்டேன் பார்க்கலாம். அட் வாட் ரேட் பர் ஆனம் வில் ₹640 அமௌண்ட் ₹774.40 இன் 2 இயர்ஸ் ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் பீயிங் காம்பவுண்டட் ஆனுவலி ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ₹640 ஆனது எந்த கூட்டு வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் ₹774.40 ஆக இருக்கும் ஓகேங்களா. பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. அப்படின்னாக்கா ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் n ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் என்னது 774.4 ஈக்குவல் டு பிஆ, பிஓட வழி தெரிஞ்சிச்சா நம்ம ஆறு தான் தேவை. அப்படியே ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்தீங்கனாக்கா இல்லை கட் பண்ணி எடுத்து வந்தீங்கனாக்கா 8 × 100 + R/100 ஹோல் ஸ்கொயர் இருக்குமா, ÷25. ஸோ அப்படியே ஈக்குவல் பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஸோ 100 + R² அப்படியே வச்சுக்கோங்க, அந்தாண்ட வேலையை தள்ளி விடுங்க எல்லாத்தையும். ஸோ அப்படியே கட் பண்ணுங்கள் எல்லாத்தையும், கட் பண்ணி எனக்கு 1 × 2100 கிடைக்குமா. ஸோ 100 + R ஈக்குவல் டு √1 × 1100. 1 × 1100 எப்படி எழுதலாம், 1 × 1 × 100 போடலாமா. ஸோ அப்போ இந்த 1 × 1 என்னது 11 ஸ்கொயர், 100 என்னது 10 ஸ்கொயர். ஸோ 100 + R ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஸோ அப்போ 6 × 10%. ஸோ 8th சம் பாருங்கள். இன் ஹவு மச் டைம் வில் எ சம் ஆஃப் ருபீஸ் 1600 அமௌண்ட் டு ருபீஸ் 1852 இன் 0.20 அட் 5% பர் ஆனம் காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டு ₹1600 வந்து 5% ஆண்டு வட்டி, ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் ₹1852.20 ஆகும் ஓகேங்களா. பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ஐ மீன் 2 பிரின்சிபல் வேலைக்கு கொடுத்துட்டாங்களா, 5% கொடுத்துட்டாங்களா, இது கூட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்களா. ஸோ 252.2 டிஃப்ரென்ஸு. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னாக்க என்ன கேட்டிருக்கான், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு குறிப்பிட்ட டைம் ஓகேங்களா, இதான் சொல்லிருக்கான். 1600 ரூபான்றது 1852 ரூபான்னு சொல்லிட்டு 5% வட்டி விதத்தில் மாறுது, அது எந்த வருஷத்தில் மாறுதுன்னு கேட்டாங்க, இயர் கேட்டாங்க, டைம். அப்படின்னாக்கா சிம்பிள் ஷார்ட்கட்
ஸோ முதல்ல இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். 1500 நம்ம இன்றைக்கி உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 1500 கொடுக்குறேன், அதுக்கு எத்தனை வருஷத்தில் எனக்கு வந்து 1852 மாறும், அப்போ எவ்வளோ இயர் எனக்கு 252 எக்ஸ்ட்ரா வந்துருக்குது, அது எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1200 நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா சிம்பிளாக பாருங்களேன், 1200 5%, அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும், வருஷத்துக்கு 80 கிடைக்கும், ஓகேங்களா, ரெண்டு ஜீரோ நம்மளுக்கு வந்துட்டு 80 கிடைக்குது. இப்போ ரெண்டாவது வருஷத்தில் காம்பன் இன்ட்ரெஸ்ட்னாக்கா இந்த 80 அப்படியே இருக்கும், திரும்ப இந்த 80 ஒரு வட்டி காசு கிடைக்கும் 5%, அந்த 80 5% எவ்வளோ 4. அப்போ ரெண்டாவது வருஷத்தில் எனக்கு 84 கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படியே 80 என்னது 160 வந்து போச்சா, 250 160 இன்னும் எவ்வளோ தேவை, இன்னொரு 80 தேவை, அப்படின்னா 3வது வருஷம் டேட்டா நீங்கள் டிக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் 3வது போனால் போட்டு பாருங்கள், ரெண்டாவது வருஷத்தில் வந்து 84 3வது வருஷத்துக்கு பிரின்சிபல் வச்சுப்போம், ஓகேங்களா, அதே 84 நம்ம 5% கண்டுபிடிப்போம், அப்படி பார்த்தீங்கன்னாக்க ஒரு 21 கிடைக்குது. அப்போ 84 ப்ளஸ் 21 கிடைக்குதா, நீங்கள் உட்காந்து இது போய் டைப் பண்ணுறதுன்னு அவசியமே இல்லை, ஓகேங்களா, சிம்பிள் லாஜிக், மொதல் வருஷத்துக்கு 80 கிடைக்குது, அடுத்த வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா 4 ஏறுது சும்மா, அவ்வளோதான், அப்போ அதுக்கு அடுத்த வருஷமே எக்ஸ்ட்ரா இன்னொரு 4 ஏறும், அவ்வளோதான், ஓகேங்களா, சும்மா அப்படி கணக்கு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா 80 கண்டிப்பாக 3x 24 அப்போ 240 கடிச்சு போச்சு, அப்போ இங்கே 252 கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக 3 கண்டிப்பாக 4 கொடுக்க வாய்ப்பு இல்லை, 3.5 கொடுக்கவும் வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு அது ஆப்ஷன் எப்படி திரும்ப கொடுப்பாங்க, 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்னு வாங்க, நீங்கள் டேரெக்டாக 3 போட்டு வந்துட்டே இருக்கலாம் சிம்பிளாக, ஓகேங்களா, நீங்கள் ஃபார்மில் போட்டு கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. சரி, அடுத்த டைப் 3 பார்க்கலாம். ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஏ சம் ஆஃப் ருபீஸ் 8000 லென்ட் அட் 10% பர் அனம் இன் 2 இயர்ஸ். ₹8000 10% வட்டி வீதம் எனில் 2 கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க, ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபார்முலா என்னது, பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் பவர் ஸ்கொயர். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ டி கச்சிச்சா, இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா அப்படியே ஆன்சரை டிக் பண்ணுறோம். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஆப்ஷன் ஏ 80 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி 85, ஆப்ஷன் சி 75, ஆப்ஷன் டி 90. ஸோ நம்மளுக்கு வந்து 80 டிக் பண்ணிட்டு ஓடியாந்து வேண்டியதான். அடுத்த பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 அண்ட் சம் ஆஃப் மனி லென்ட் அட் 10% பர் ஆனம் இஸ் ருபீஸ் 631, ஃபைண்ட் த சம் ஆஃப் மனி லென்ட்டு, ஓகேங்களா, இதுலேயே அதே தாங்க, 2 கொடுத்துட்டாங்க. ஸோ அதே தான், டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். என்ன பண்ணாங்க, டிஃப்ரென்ஸ் வேலி கொடுத்துட்டாங்க 631 பிரின்சிபல் கேட்டாங்க, அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பிரின்சிபலை வச்சு அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணாக்க 63100 அதான் ஆன்சர், அவ்வளோதான் சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ்டு ஆன் அன் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 1800 இன் 2 வாஸ் ருபீஸ் 405, வாட் வாஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் அனம், அசல் ரூபாய் 18000 2 கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ₹405 எனில் வட்டி விதம் என்ன, 10%, 8%, 15%, 12%, அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாக்க நம்மளோட ஃபார்முலா என்னது, டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோமா, போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இங்கே வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, டியும் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு என்ன கேட்கணும், ஆர் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், அப்படியே ஆர் அப்படியே வச்சுட்டோம்னா ஆர் ஸ்கொயர் ஆகுங்க அப்படியே இருக்குமா, வாய்க்கு செஷூட் பண்ணுங்களேன். ஸோ ரூட் ஆஃப் 225 அது 15, அப்போ 15 ஸ்கொயர் உங்களுக்கு தெரிஞ்சுனாங்க, இங்கே டேட்டிங் 15 சொல்லிட்டு போட்டு இருப்பீங்களா, அதுக்கு தான் வந்து ஸ்கொயரும் கியூபும் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன், ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்களேன், ரொம்ப ஈஸி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு சிம்பிள் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சம் ஆஃப் ருபீஸ் 15625 லென்ட் 12% பர் ஆனம் இன் 3 த்ரீ இயர்ஸ் ஃபார்மில் என்னது, டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர், ஐ மீன் நம்மளுக்கு ஃபஸ்ட் இயர் ஃபார்ம் ஆச்சு இல்லை 2 அதான் ஃபார்மில் அப்படி எடுத்து போட்டுட்டு கூட 3+R/100 போட்டுக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, அப்படியே போடுங்களா 15625. ஸோ 144 டுவெல் ஸ்கொயர் என்னது, 145/100 ஸோ இங்கே வந்து 312/100 அப்படியே கட் பண்ணுங்களேன் ஃபுல்லுத்தையும். இப்போ நல்லா பாருங்கள் இது எப்படி கட் பண்ணிருக்கேன் பாருங்களேன், 15625 25 கியூப் எழுதலாமா, அப்போ 25 போட்டேனா இங்கே 144/100 அப்புறம் இன்ட்டு 312/100. ஸோ நல்லா பாருங்கள், 25 104 மடங்கு போகுமா, இப்போ 3 25 3 100 இருக்குது, அப்படியே 3 போட்டோம், முடிஞ்சு போச்சா வேலை, இந்த 4 அப்படியே மேல் இருக்குது, அப்படியே கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு, சப்ப மேட்ரு 9×78 வரும், ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 702, அவ்வளோதான் ஆன்சர், ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்கள், ஏங்க இந்த சம்மில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு மலை கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், இதேமாரி தான் மென்சுரேஷனும் அழகாக போட்டுடலாம், ஓகேங்களா. சரி, அவங்க அடுத்த சம் பார்க்கலாம், டைப் 4ங்க 13வது சம்மு, ஏ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஐ மீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் 15 இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் பிகம் 8 டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு டபுள் ஆகுது, 15 வருஷத்துக்கு டபுள் ஆகுதுன்னா நான் இப்போ ஒரு 1000 ரூபா போடுறேன்னா 15 வருஷத்துக்கு எனக்கு வந்து 2000 ரூபான்னு மாறுது. அப்போ அது 8 மடங்காக எத்தனை வருஷத்தில் ஆகும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்னென்னக்கா இப்படி நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, 2 டைம்ஸ் வந்து 15 வருஷத்தில் ஆகுதுன்னா 8 டைம்ஸ் எத்தனை தடவை கேட்குறாங்க. 8 எப்படி எழுதலாம், 2³ எழுதலாமா? இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, 2 தான் 15 போட்டுக்கோங்க, இந்த 2 தான் இங்கே 15 போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே 3 டைம்ஸ் ஆகுது. ஓகே, இந்த 2³ ஓகேங்க, அப்போ இன்ட்டு 3. ஸோ வேல்யூ என்ன வரும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோ தான், 45 இயர்ஸ். அடுத்த சம அதே தான், ஏ சம் ஆஃப் ருபீஸ் 12,000 டெபாசிட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிகம்ஸ் டபுள் ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஆஃப்டர் 20 இயர்ஸ் இட் வில் பிகம். கூட்டோட்டி முறையில் ரூபாய் 12,000 ஆனது 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2 மடங்காகிறது, 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொகை எவ்வளவாக மாறும்? சிம்பிளுங்க, 2 இங்கே 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஐ மீன் நல்லா கவனிங்க, சம் ஆஃப் ருபீஸ் ஓகேங்களா, 12,000 ரூபா டெபாசிட் பண்ணிருக்காங்க காம்பன் இன்ட்ரெஸ்ட்டில், அது டபுள் ஆகுது எப்போ, 5 வருஷத்தில். நல்லா கவனிங்க, டபுள் ஆகுது 5 வருஷத்துக்கு. ஓகேங்களா, 12,000 ரூபா. இப்போ என்ன கேட்டிருக்காங்கனாக்க, 20 வருஷத்தில் எத்தனை மடங்காங்க கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, 5 வருஷத்தில் இந்த 12,000 வந்து 24,000 ரூபா மாறிடுச்சு. ஓகேங்களா, அப்படியே 10, 15, 20 பார்க்க போகிறோம். இப்போ 10 வருஷத்தில் என்னாகும், இந்த 24,000 ரூபா டபுள் ஆகிடுமா, 48,000 ரூபா மாறிடுமா? இந்த 15 வருஷத்தில் என்னாகும், அடுத்த ஒரு 5 வருஷத்தில் இந்த 48 டபுள் ஆகிடும், அப்போ 96,000 ரூபா மாறும். அடுத்து 20 வருஷத்துக்கு பார்த்தா இந்த 96 டபுள் ஆகிடும், ஸோ 192,000 ஆகிடும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸிங்க. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப்படம் போயிட்டே இருக்கலாம். அடுத்த பாருங்களேன், ஏ சம் ஆஃப் மணி பிளேஸ்ட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ட்ரிபிள் இட் செல்ஃப் இன் 4 இயர்ஸ், இட் வில் அமௌண்ட் டு 27 டைம்ஸ் இட் செல்ஃப் அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன். ஒரு குறிப்பிட்ட தொகையினை கூட்டு வட்டியில் கணக்கிட்டால் 4 வருடங்களில் 3 மடங்காகிறது எனில் அதே தொகை 27 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும்? சிம்பிளா ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்களா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 3 மடங்காகுது. ஓகேங்களா, 3 வருஷத்தில் ஆகுது. அப்போ 27 மடங்கு எத்தனை ஆகும் கேட்டாங்க, 27 த்ரீ பவர் கியூபா, இப்போ ஆல்ரெடி 3க்கு நம்மளுக்கு வேலி தெரியும், ஸோ 4 எடுத்து அப்படி போட்டுக்காங்க இன்ட்டு, இங்கே மேலே என்ன இருக்குது கியூபா, ஸோ 3 தானே, அப்போ இன்ட்டு 3, அப்போ 12 வருஷம். சிம்பிளு, நீங்கள் அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் கொஸ்டினை பார்த்தோம் டிக் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அரசன் பாருங்கள், டைப் 5 பாருங்களேன், இதுக்கு தான் ஷார்ட் கட் இருக்குதுங்க, செம்ம செம்முங்க, ஈஸியாக இருக்கு, நேற்று ரொம்ப டஃபாக போட்டிருப்பீங்க, அதுக்கு நான் ஷார்ட் கட் நேற்றே போட்டேன். இருந்தாலும் ஏ சர்டன் சம் அமௌண்ட்ஸ் 2 ருபீஸ் 7350 இன் 2 இயர்ஸ் அண்ட் 2 ருபீஸ் 8575 இன் 3 இயர்ஸ் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் த ரேட் பர்சன்ட். ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டியில் கணக்கிடப்படும் போது 2 ஆண்டுகளில் ரூபாய் 7,350 ஆகவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 8,575 ஆகவும் ஆகிறது எனில் வட்டி விகிதத்தை கண்க. ஓகேங்களா, 16.23%, 15.23%, 15.23%, 15%. இதுக்கு ஷார்ட் கட் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த பெரிய வேல்யூ இருக்காங்களா, இந்த 3 வருஷத்தில் ஒரு வேல்யூ கிடைக்க தெரியுமா, அதை வந்து மேலே வச்சுக்கோங்க, 2 வருஷத்துக்கு கிடைக்கிற வேலை கீழே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டிவைட் பண்ணுற மாதிரி 8575/7350 இப்படி எழுதிக்கிறோம். ஸோ 1+R/100 தான் ஃபார்முலா. மேலே வந்துட்டு இந்த இயர்ஸ் இருக்கல, பெரிய இயர்லேருந்து சின்ன இயர் கழிக்க 3-2. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 1+R/100 கிடைக்குமா, இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க, டிவைட் பண்ணாதீங்க. இந்த 1 இருக்குல்ல, இதை இந்த பக்கம் அனுப்பிடுங்க. ஸோ இந்தமாரி ஆகிடுமா, ஸோ இப்போ இது மைனஸ் பண்ணுவோமா, அப்போ இந்த 7350 மேலே இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணுவோமா, அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், இந்தமாரி மைனஸ் ஆகுமா, 8575-735, அப்போ 1225 கிடைக்குமா, அந்த 1225 போட்டுப்பீங்களா, R/100 இருக்கா, 6 அப்படி இங்கே வச்சுட்டு இந்த 100 மேலே அனுப்பிடுவோமா, அப்போ என்னாகும், 1225/7350, அந்த 00 கட் ஆயிடுச்சா, அப்போ இங்கே என்ன இருக்குது, 1225/735 இருக்குது. நல்லா பாருங்கள், நம்மளுக்கு இப்போ வந்து இந்தமாரி வந்து வச்சு கண்டிப்பாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும், நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது, 16, 15, 16.23, 15.23 இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த 735 ஒன்று 15 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா 5 மல்டிப்ளை அது 11025 கிடைக்குது, நம்மளுக்கு அங்கே இருக்கிற வேல்யூ என்னது, நம்மளுக்கு 11025 இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இங்கே ஆல்ரெடி 12250, ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த நம்பர் 16% கொடுத்துருக்காங்க, ஸோ 16 மல்டிப்ளை பண்ணுங்கள் 735, 11760. ஸோ அப்போ இது நியரர் வேல்யூவாக இருக்குது, ஐ மீன் இந்த இதுக்கு ஃபுல்லாக வரலாம்னு கிட்டக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க 16 2/3 கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இதில் 1,00,000 11,760 இருக்குதா நம்மளுக்கு வந்த வேல்யூ, அங்கே ஆல்ரெடி இருக்கிறது எவ்வளோ, 1,22,000, அப்போ எவ்வளோ ஏறிடுது, 18, 19, 20, 21, 22 கிட்டத்தட்ட 5000 ரூபா ஏறிடுக்கு.
அப்போ என்ன பண்ணலாம், அந்த 5000க்கு 2x3 போட்டுக்கலாம். அப்போ கண்டிப்பாக 16:3 தான் சொல்லி டிக் போட்டு வந்துருங்க. ஸோ கெஸ்ஸிங் தான், ஓகேங்களா, அழகாக போட்டுடலாங்க. நீங்கள் அடுத்த சம் பாருங்களேன், இது ரொம்ப ஷார்ட் கட்டுங்க. ஏ சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் 2 ரூபீஸ் 6690 ஆஃப்டர் 3 இயர்ஸ் அண்டர் 2 ரூபீஸ் 10,035 ஆஃப்டர் 6 இயர்ஸ் ஆன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பாய் இந்த சம் போன இதில் கொடுத்த அதே சம் தாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இதில் வந்து பிரின்சிபல் கேட்டாங்க, போன இதில் ரேட்டு கேட்டாங்க. ரேட்டு கேட்டாக்க இந்தமாரி டைப்பில் போட்டுருவீங்க, அமௌண்ட் கேட்டாக்கா இந்த ஃபார்ம்லா P=A1² / A2 மேலே தான் ஸ்கொயர், கீழே ஸ்கொயர் வராது, நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இந்த 3 வருஷம் சின்னது இருக்குல்ல, அது வந்து A1, 6 இயர்ஸில் இது பார்த்தீங்கன்னா அது வந்து A2 வச்சுக்கோங்க. அப்படியே கட் பண்ணுங்கள், 6690 × 6690 / 10,035. ஸோ அப்படியே கட் பண்ணுங்களா, 2 வால் கட் பண்ணுங்களா, ஐ மீன் 5 டேபிளில் கட் பண்ணலாமா இல்லை 2 டேபிளில், 5 டேபிளில் கட் பண்ணலாம், 5 டேபிளில் கட் பண்ணால் ஒரு வேலி கிடைக்குதா. அப்புறமா இந்த 1338 திரும்ப கட் பண்ணுங்களா, ஸோ 3 டேபிளில் கட் பண்ணுங்கள், 446 × 669 வருதா, அந்த 669 வந்து திரும்ப கட் பண்ணனுக்கு மேலே 10 டைம்ஸா, ஸோ 4460 வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ஆன்சரு ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்கள், 18 இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணி அட் 5% பர் ஆனம் ஃபார் 3 இயர்ஸ் இஸ் ₹1,200, ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் ஃபார் த சேம் பீரியட் அட் த சேம் ரேட். தனி வட்டி வீதத்தில் குறிப்பிட்ட அசலுக்கு 5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் வட்டியாக ₹1,200 கிடைக்கிறது எனில், அதே வட்டி வீதம் மற்றும் அசலை பயன்படுத்தி 3 ஆண்டு முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஸோ இப்படி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்கன்னா 3 வருஷத்தில் நல்லா கவனிங்க, 1200 ரூபானா 1 இயருக்கு எவ்வளோ, 1200 ÷ 3 ஓகேங்களா. வருஷத்துக்கு 400 ரூபா கிடச்சாதான் 3 வருஷத்துக்கு எனக்கு 1200 ரூபா கிடைக்குது. அப்போ மொதல் வருஷத்துக்கு 400 ரூபா கிடச்சி போச்சு, இப்போ 2வது வருஷத்துக்கு என்னாவோ, இப்போ நம்ம கணக்கு வந்துடும், 400 ரூபாயை ஐ மீன் மொதல் வருஷத்தில் நம்மளுக்கு இந்த 400 ரூபா கிடைக்குதுல, இந்த 400 தான் 2வது வருஷத்துக்கும் பிரின்சிபலாக வச்சுக்குப்போம் ஓகேங்களா. இந்த 400 ரூபாய்க்கு ஒரு 5% வட்டியை போடுறோம் ஓகேங்களா, அப்போ எவ்வளோ 20 ரூபா கிடைக்கும், 420 ரூபா 2வது வருஷத்தில் கிடைக்குது. 3வது வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம், இந்த 420 ரூபா முதலீடு வச்சுப்போம், ஐ மீன் வச்சுப்பாங்க, அந்த 420 ரூபாய்க்கு அந்த 420 ரூபாய்க்கு ஒரு 5% போடுவாங்க, 20 ரூபா கிடைக்குதா, ஸோ மொத்தம் 440 ரூபா. இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கானா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க, மொதல் வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிது 400 ரூபா, 2வது வருஷத்துக்கு 420 ரூபா, 3வது வருஷத்துக்கு 440 ரூபா, 3 ஆட் பண்ணுறங்க, அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், 1 to 6 முடிஞ்சு போச்சு வேலை, இதான் ஷார்ட் கட்டு. நீங்கள் ஃபார்முலா வச்சுலாம் போட்டால் கடுப்பாயிடுவீங்க. இஃப் அடுத்த சம்பாங்க, இஃப் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் and a sum of money at 16 2/3% per annum for 3 years is ₹1,270. Find the simple interest on the same sum for the same period at the same rate. கூட்டு வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 16 2/3%க்கு 3 ஆண்டுகளுக்கு ₹1,270 வட்டியாக கிடைக்கிறது எனில், அதே தொகை மற்றும் வட்டி வீதத்திற்கு 3 ஆண்டு முடிவில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. ஆறுக்கு வந்து கொடுத்துட்டாங்க 16 2/3, அதை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணோம்னாக்க 3 16 மல்டிப்ளை பண்ணுவோம், அது கூட 2 ஆட் பண்ணுவோம், ஸோ 50/3 கிடைக்குதா பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 சொல்லிட்டாங்க ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்க, காமன் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னது, A=P×1+R/100 ஹோல் பவர். இப்போ இது நல்லா கவனிங்க, என்ன சொல்லிருக்காங்கனாக்கா, காம்படிஷன் சம் ஆஃப் மணி பர் ஆனம் 3 இயர்ஸ் இஸ் 1270 ஓகேங்களா. காம்பன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா, 1270 ரூபா காமன் இன்ட்ரெஸ்ட் வேலையை கொடுத்தாச்சு நம்மளுக்கு. இங்கே ஃபார்மில் வந்து அமௌண்ட்டு தான் தெரியும், அமௌண்ட்டோட ஃபார்மில் என்னது, அமௌண்ட் எப்படி உங்களுக்கு தெரியும், நம்ம போட்ட முதலீடையும் நம்மளுக்கு வரப்போகிற வட்டி காசையும் சேர்த்தா தான் அது அமௌண்ட்டுன்னு சொல்ல, மொத்த தொகைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஓகேங்களா, இப்போ நம்ம போட்ட முதலீடு எவ்வளோ தெரியாது பின்னு வச்சுக்கிட்டோம், நம்மளுக்கு கிடச்ச வட்டி காசு எவ்வளோ, கூட்டு வட்டி 1270 ரூபா. ஸோ இப்போ P+1 to 7 போட்டுடலாமா, ஸோ இந்த ஆண்டு நம்மளுக்கு பி தெரியாது, ஸோ பி அப்படி வச்சுக்கிட்டோம், 1+50/300 ஆகிடுமா ஓகேங்களா. ஆ ஸோ இப்போ பவர் வந்து 3 ஆகிடுமா, ஏன் இங்கே 3 வந்துச்சு தெரியுமா, இங்கே 50/3 இருக்குது, ஸோ 50 ÷ 300 நம்ம 300 டேரெக்டாக போட்டோம் ஓகேங்களா. ஸோ அப்படியே கட் பண்ணுறோமா, அப்போ 1/6 கிடச்சிருமா, ஹோல் பவர் 3 அப்படியே 7/6 ஹோல் பை 3 அப்போ வந்து இது எப்படி 7³ நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த கியூப்லாம் நீங்கள் ஏன் வச்சுனா டப்பு இங்கே போட்டுடலாம், 343/216 போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பி வந்து லெஃப்ட் சைடில் அனுப்பிடுவோமா, அப்போ என்ன ஆகும், 343P - P÷260 கிடைக்குமா, இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், ஸோ 127P/260 P=1270 ஸோ 127 10 டைம்ஸ் ஆகிடுமா ஓகேங்களா. அப்போ P=2160 இப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் கிடச்சி போச்சு, நம்மளுக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சேம் பீரியட் சேம் ரேட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கேட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க,
பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பிரின்சிபல் வச்சுக்கிட்டு நம்ம சிமிலரிட்டிஸ் கண்டுபிடிக்கணும். சிமிலரிட்டிஸ் ஃபார்முலா என்னது? பி ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட். ஸோ 2160 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு டிவைடட் பை 100 இன்ட்டு 3. ஏன் இங்கே 103 போகிறோம் தெரியுதா? நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50/3, ஓகேங்களா? ஸோ 3 கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 அந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ மொத்தம் 216 இன்ட்டு 5 அப்படியே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 1080, அதான் ஆன்சர். கடைசி சம் பார்க்கலாம். டிவைட் ருபீஸ் 1301 பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் 1300 பிரித்து கொடுக்குறாங்க, டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தட் த அமௌண்ட் ஆஃப் ஏ, இப்போ அமௌண்ட் ஆஃப் ஏவோட அமௌண்ட் என்ன ஆகுதுனாக்கா, ஆஃப்டர் 7 இயர்ஸ், 7 வருஷம் கழித்து, இஸ் ஈக்குவல் டு தி அமௌண்ட் ஆஃப் பி. ஏக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து 7 வருஷம் கழித்து, 7 வருஷத்தில் அவனுக்கு ஒரு காசு கிடைக்க தெரியுமா, அந்த காசு வந்து பிக்கு 9 வருஷத்தில் கிடைக்குது. த இன்ட்ரெஸ்ட் பீயிங் காம்பவுண்டட் அட் 4% பர் annum. ரூபாய் 1301 ஆனது ஏ மற்றும் பி இருவருக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. வட்டியானது 4% வருடாந்திர கூட்டு வட்டியில் கணக்கிடப்படும் போது 7 வருட முடிவில் ஏயிடம் உள்ள தொகையும் 9 வருட முடிவில் பியிடம் உள்ள தொகையும் சமமாக உள்ளது எனில் இருவரிடமும் கொடுக்கப்பட்ட அசல் தொகையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஏபி ஏபி ஏபின்ட்டு நல்லா டிவைட் பண்ணுங்கள். இப்போ 1301 பிரின்சிபலா, அது ஏக்கும் பிக்கும் நம்ம கொடுக்குறோம். என்ன கண்டிஷனு? ஏக்கு வர ஏவுடைய அமௌண்ட்டு 7 வருஷத்தில் கிடைக்கிறதும் பியோட அமௌண்ட் 9 வருஷத்தில் கிடைக்கிது ஈக்குவல்ட்டாங்க. அப்போ ரெண்டு ஃபார்மில் கிடச்சி போச்சா நம்மளுக்கு? N7 இங்கே N9, இங்கே வந்து 6x4, இங்கேயும் 6x4 தான். ஸோ பிரின்சிபல் வந்து 1300 பிரிக்க போகிறாங்க. ஸோ ஃபார்முலா போடுங்க. இப்போ அமௌண்ட்டு ஏக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு அமௌண்ட் இருக்குதுங்க, அது நம்மளுக்கு தெரிய பின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ பிக்கு வந்து என்ன ஆகுனாக்கா, நம்ம என்ன சொல்கிறோம், 1300 தான் கொடுக்குறோம். இந்த 1300 இந்த பிரின்சிபல் இருக்குல்ல, ஏவுடைய வழி கழிச்சா தான் பிக்கு போகும். நல்லா கவனிங்க, ஏக்கு இப்போ வந்து ஒரு 100 கொடுக்குறேங்க, ஓகேங்களா? ஏன்றது யார்? இப்போ கவின்னு ஒருத்தவனுக்கு வந்து 100 கொடுத்துட்டேன். பி வந்து யார் சொல்கிறது? இப்போ டீன்பில் வேலை செய்யறவனும் ஒருத்தவனுக்கு வந்து நான் வந்து 1300 மைனஸ் பி என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு 1300 வச்சுருக்கேன், அதுலேருந்து ஒரு 100 எடுத்து போயிட்டு ஏட்டு கொடுத்துட்டேன், ஓகேங்களா? அப்போ அந்த 100 கழிச்சா தானே பிக்கு என்ன அமௌண்ட் தெரியும், அதனால தான் 1301 மைனஸ் பி போட்டுக்கிட்டோம். இப்போ ஃபார்முலானது ஏவுடைய மொத்த தொகையும் ஈக்குவல் டு பியுடைய மொத்த தொகையும், ஐ மீன் ஏவோட டோட்டல் அமௌண்ட்டும் பியோட டோட்டல் அமௌண்ட்டும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. இப்போ ஏவோட வேலை என்னது? ஃபார்முலா என்னது? பி இன்ட்டு 1+R/100 ஹோல் போகிற என்ன, ரெண்டுத்துக்கு அதே ஃபார்முலா தான். ஸோ ஆரோட வேலை தெரியும், என்னோட வேலை தெரியும், ரெண்டுத்தையும் எப்படி போடுங்க? பி வேலையும் தெரியாது. இங்கே பிக்கு பியும் போட்டுக்கணும். ஏக்கு பியில் வர பிக்கு என்ன போகிறோம், 1301 மைனஸ் பியும் போட்டுரும். அப்படியே உள்ளே கொண்டு வாங்க, 26/27 சரி, ஐ மீன் 26/25 ஹோல் போவர் 7 இங்கே வந்து 26/25 ஹோல் போவர் 9. ஸோ அப்படியே பாருங்கள், வேறு எதுவும் எதுவும் கட் பண்ணிட்டுலாம் இருக்காதிங்க, அப்படியே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்படியே பாருங்கள், இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை வந்து இந்த நினச்சினா கீழே வந்துடுமா? அப்போ இங்கே பி டிவைடட் பை 1301 மைனஸ் பி ஆகிடுமா? இந்த வேல்யூ நம்ம அந்த அனுப்பினோம் என்ன ஆகும்? ஸோ 26/25 டிவைட் பை 26/25 ஆகும். அதை எப்படி எழுதலாம்? ஏ பை இந்த ஃபார்மில் பாருங்கள், ஏ பவர் எம் டிவைட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என் எழுதலாம். ஸோ அதே ஃபார்மெட் தாங்க, 26/25 ஹோல் பவர் 9-7 போட்டுடலாமா? அப்போ 2 ஆகிடுமா மேலே? இங்கே ஆல்ரெடி இந்த திரும்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோமா? ஸோ அப்போ 625 பி ஈக்குவல் டு 676 இன்ட்டு 1301 மைனஸ் பி, அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது இதை அப்படியே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? எடுத்தோன்னே கட் பண்ணுறாதீங்க, கஷ்டமாயிடும். ஸோ 625 பியா இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை எடுத்து அந்தான் அனுப்பிட்டோமா, அந்தான் அனுப்பிச்சேன்னு ஆகும். ஸோ 676 பி இங்கே மைனஸில் இருக்கு, அந்தான் அப்படினா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 676 பி 625 ஆட் பண்ணால் 1301 கிடைக்குதா? ஸோ பாருங்கள், இந்த இடத்துலையும் 1301 கிடைக்குது, இந்த இடத்துலையும் 101, அப்படியே கட் பண்ணிடலாமா, ஓகேங்களா? அப்போ 676 ஆன்சரு. இப்போ என்னென்னா, பின்றது இன்னொரு வேல்யூ, ஏக்கு தான் பின்னு போட்டுக்கோம், ஏவோட வேலையை தெரிஞ்சு போச்சு. அப்போ பியோட வேலை என்னது? இந்த 1301 இந்த 676 கழிச்சிட்டோம்னாக்க ஒரு வேலை கிடைக்கும், 675 தான் பி. ஸோ 676 இருக்காமல் 675. ஸோ இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா போடுங்க சம்ஸில், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சம்சா, காம்பனேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. இந்த கான்செப்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கினாக்க நீங்கள் அசால்ட் அடிச்சுட்டுக்கிடலாம், ஒன்றுமே இல்லை. யூபிஎஸ்சி லெவல்லையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேங்கிங் லெவல்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கான்செப்ட்டு. இதை தாண்டி வேறு எதுவும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. மொத்தம் 5 டைப் தான், இந்த 5 டைப் தெளிவாகிக்கோங்க. காமன் இன்ட்ரெஸ்டில் 2 வீடியோ போட்டிருக்கேன், முதல் வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு இங்கே வாங்க, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் நிறைய ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கேன், எலி ஷார்ட்கட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். அடுத்தது டீன் பிசி குரூப் ஒன்று மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ ஜூன் ஜூலை மாதம் இரண்டாவது வீக்கில் தான் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் குரூப் ஒன்னுக்கு. குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம மூணாந்தேதி எழுத போகிறோம் மார்ச் மாதம், ஓகேங்களா? அதில் வந்து சேஞ்சும் இல்லை. சிலபஸ் நிறையா மாற்றிருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. சிலபஸ்னாக்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு மாற்றிருக்காங்க, ஓகேங்களா? அதில் செக் பண்ணிக்கோங்க, அது கண்டிப்பாக வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ நாளைக்கு காலையில் எல்லாம் அப்லோட் ஆகும், ஓகேங்களா? நாளைக்கு காலை மீன்ஸ் இன்றைக்கி நைட்டு, நாளைக்கு அப்லோட் ஆகிடும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட், குட் நைட்.